எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர் தான், பட் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டே பாக்குறீங்க, பயமா இருக்கு, வெளியில போனா மாட்டி போவோம், பிரச்சனை வந்துருவோம். உங்க பயம் தான் உங்களை சீரழிக்குது. கமிட்மெண்ட் கிளியரா இருக்கணும், வேர்டு கிளியரா இருக்கணும், தெளிவான சிந்தனையில் இருக்கணும், இல்லாட்டினா மாட்டத்தான் செய்வீர்கள். இந்த உலகம் சார்ந்த இன்பம் எதற்கு நீங்கள் போனீர்கள் என்றாலும் அது உங்களை பிடித்து வைத்துக் கொள்ளதான் முயற்சி பண்ணுமே தவிர உங்களுக்கு விடுதலையை அது கொடுக்காது. இதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மகாவிஷ்ணு அண்ணாக்கு தான். அவரால் தான், எல்லாமே அவரால் தான். ஏன்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஸ்கூல்ஸோ இல்லை நம்ம செஞ்ச டிகிரியோ நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கல. என்னுடைய லைஃப்பில் நடக்கிற நடந்துட்டுருக்க நல்லதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். இது எல்லாத்தையும் விட, எல்லாத்தையும் விட நம்ம எக்ஸ்டர்னலாக வர்ற நல்லது, பணம், காசு, இதுகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃபீல் பண்ணுற நிம்மதியும் சந்தோஷமும் அந்த எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் நத்திங் இல்லையா, ஒன்றுமே இல்லைன்ற அந்த அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா. அந்த தன்மையை ஒருத்தர் அந்த தன்மையை நம்புறதுக்கு நம்ம வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்பா, எனக்கு அது புரியுது. ஏன்னா நான் அந்த தன்மையிலேருந்து இப்படி மாறியிருக்கனால எனக்கு எப்படி நான் மாறினேன், என்னையே மாற்றிட்டாரே அப்படின்னும் போது அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு அவரோட புகழ் பாடுறதுக்கோ இல்லை இந்த குருநாதர் அப்படின்ற பெருமைக்காகவோ அப்படி கிடையாது நான் இதை சொல்கிறது. லைஃப்பில் இன்னொரு முறை நான் அவரை கண்டிப்பாக பார்ப்பேன். அது எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது, பட் பார்ப்பேன். அப்போ பார்க்கக்குள்ளே நான் பயிற்சியில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2023ஆவது வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க? இறைவன் அடையிறதுக்காக பிறந்திருக்கீங்க. இறைவனை எப்படி அடையிறது அது நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. சரி, இப்போ இறைவனை அடையிறதுக்கு முன்னாடி எப்படி வாழணும்? சந்தோஷமாக ஜாலியாக வாழணும். ஜாலியான சிரிச்சுக்கிட்டே ஆனந்த நிலையிலே இருக்கிறது அப்படி இல்லை, நியூட்ரலாக இருக்கிறது தான் ஆனந்த நிலை. இதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஜாலியாக இருக்கிறதுன்னா அதுக்கு பேர் என்ன? நியூட்ரலாக இருக்கணும். உங்களோட கரண்ட் லைஃபோட உங்களது வாழ்க்கையை கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிம்பிள் சிம்பிள் காமன் சென்ஸ். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர் தான், பட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செமையான விஷுவலாக தெரியுது, எல்லாமே புரிதலோட பக்காவாக இருக்குது. இதுக்கு பேர் தான் ஞானம்னு வச்சுருக்கேன். ஞானம்னு என்ன? கனெக்டிங் த டாட்ஸ் இஸ் கால்டு விஸ்டம். டாட்ஸை வச்சு கோலமும் போடலாம். இப்போ இங்கே 4 புள்ளி இருக்குன்னு வைங்க, கோலமும் போடலாம், சதுரமும் வரையலாம், எக்ஸ் மார்க்கும் போடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்ச கால்குலேஷன். ஞானம் எப்படி தெரியுமா? இப்படி ஒரு ரவுண்டு போடலாம், இப்படி ஒரு ரவுண்டு போடலாம், இங்கேருந்து ஒரு ரவுண்டு போடலாம், இங்கேருந்து ஒரு கோடு போடலாம், ஜெட் போடலாம், இங்கேருந்து வளைச்சி சுற்றி மேலேருந்து இப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். முடியுமா? முடியாதா? எத்தனை டாட் இருக்கானா? 4 டாட். இப்போ பாருங்கள், இப்போ கீழே போய் மேலே வந்து, மேலேருந்து கீழே வந்து சைடு வழியாக மறுபடியும் உள்ளே வந்து ஒரு ஒன்று வரையலாம். முடியுமா? முடியாதா? கிறுக்கிக்கிட்டே இருக்கலாம். நீ எந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையை? இப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும்னு பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்? இப்படியும் பார்க்குறேன், இப்படியும் பார்க்குறேன், மேலேருந்து கீழே பார்க்குறேன், சைடுலேருந்து பார்க்குறேன், எல்லா டைப்லேயும் பார்க்குறேன். அதனால எனக்கு வாழ்க்கை புரியுது. உங்களுக்கு ஏன் வாழ்க்கை புரிய மாட்டேங்குது? சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டே பார்த்துட்ருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டே பார்க்குறீங்க. பயமா இருக்கீங்க, வெளியில் போனால் மாட்டி போவோம், பிரச்சனை வந்துருவோம். உங்கள் பயம் தான் உங்களை சீரழிக்குது.
எவன் ஒருவன் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு சென்று பார்க்கிறானோ அவனுக்கு தான் இதெல்லாம் புரியும். பாதி பேருக்கு பயம், பொண்டாட்டி பிள்ளைக்கு பிரச்சனை வந்துருமோ, குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருமோ, பணம் காசுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்ம உடல் நலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அரசினால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோனே வாழ்ந்து வாழ்ந்து இந்த வலி வேதனையிலே வாழ்ந்து செத்துறீங்க. இதனுடைய விளைவு என்ன? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மனவலி, வேதனை, கஷ்டம், துக்கம், துயரம், கடைசியில் என்ன ஆகுது? செத்து போயிடுறீங்க. வெளியில வந்து பார்க்கணும், பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆனா மறுபடியும் எதுக்குள்ளேயே வாழணும்? இதுக்குள்ளதான் வாழணும். வாழணும்னா வாழ்ற மாதிரி நடிக்கணும், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போய் லாக் ஆயிடுறீங்க, அனுபவிக்கிறீங்க, ஆனால் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்? அனுபவிக்கும் போது கமிட்மெண்ட் சரியா இல்லை, தப்பு தப்பாக போய் என்னத்தையாவது சொல்லி காஞ்ச மாடு கம்பு கூட்டில் பூந்த மாதிரி ஏதாவது போய் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறீங்க, எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. கமிட்மெண்ட் கிளியராக இருக்கணும், வேர்டு கிளியராக இருக்கணும், தெளிவான சிந்தனையில் இருக்கணும், இல்லாட்டினா மாட்டத்தான் செய்வீர்கள். உலக பொருட்கள் எதில் இன்பம் கிடைக்குதுன்னு போனீங்கனாலும் இன்பம் 20% இருக்கும், பிரச்சனை 1000% இருக்கும். இந்த 1000% பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த இன்பத்தை ஒன்று அனுபவிக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டினா ஷார்டன் பண்ணி கம்மி பண்ணிக்கி டோட்டலாக ஒரு கட்டத்துக்கு மேலே அது இல்லாத தன்மைக்கு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இது அனுபவிக்கணுன்ற தன்மைக்கு போகணும். எல்லாத்தையும் சொல்கிறேன், சாப்பாடு, தூக்கம், ஊர் சுற்றுறது, மெட்டீரியல் பிளஷர், சென்சுவல் பிளஷர், செக்ஷுவல் பிளஷர் எல்லாத்தையும் மீன் பண்ணுறேன். இந்த உலகம் சார்ந்த இன்பம் எதற்கு நீங்கள் போனீர்கள் என்றாலும் அது உங்களை பிடித்து வைத்துக் கொள்ளதான் முயற்சி பண்ணுமே தவிர உங்களுக்கு விடுதலையை அது கொடுக்காது. புரியுதா புரியலையா? ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே உங்களை லிபரேட் பண்ணாது. அப்போ எது லிபரேட் பண்ணும்? இதுலலாம் இன்பம் இல்லை, இவ்வளோ நாள் இதை நான் அனுபவித்தேன், சரி இப்போ நான் எனக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறேன், எப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் லிபரேட் ஆக முடியும். அது வரைக்கும் லிபரேட் ஆக முடியாது. இன்பத்தை அனுபவிங்க, தப்பே இல்லை, ஆனால் இன்பம் மட்டுமே வாழ்க்கைன்னு போய் லாக் ஆகிக்காதீங்க. ஊர் சுற்றுங்க, தப்பு இல்லை, ஆனால் ஊர் சுற்றுறதே புழப்புன்னு சுற்றிட்டு இருக்காதிங்க, லாக் ஆகிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, ஆனால் வேலையை செய்கிறதே புழப்பாக இருந்தீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. பிடிச்சதை படிங்க, படிக்கிறதே புழப்புன்றிருந்தீங்கனாலும் லாக் ஆகிடுவீங்க. நல்லதை பேசுங்க, பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலும் லாக் ஆகிடுவீங்க. ஏன்? பேசுகிறத குறைச்சிட்டு அமைதி நிலைக்கு போனால் தான் இன்பம், முக்தி, மோட்சம் எல்லாமே. இந்த உலகத்தில் இன்பம் போல தோன்றும் எதுவும் இன்பம் கிடையாது, நல்லது போல தோன்றும் எதுவும் நல்லது கிடையாது. இதிலெல்லாம் ஒன்று இல்லைன்னு எவன் விடுறானோ அப்போதான் அவன் ஞானத்தின் பக்கம் திரும்புகின்றான் என்று பொருள். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.